வெல்கம் பேக் டு இன்னி ஒரு பழைய வீடியோ. என்ன ப்ரோ சுகேல் வாகர் புது வீடியோன்னு சொல்லுவாரு, புது வீடியோ தான் சொல்லுவாரு. புதுசாக வீடியோ போட்டிருப்பாரா? இல்லை, பம்மி கிரைடு, ஷீ கிரைடு, ஐ பேங்க் பம்மி, அப்புறம் சர்ப்ரைஸ் பம்மி, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் சுற்றி சுற்றி இந்த டாபிக்ல தான் அவர் வீடியோவே போடுவார். கரெக்டாக இல்லையா? கரெக்டு. அப்போது அந்த ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இன்னி ஒரு புது வீடியோ எங்கே? ரெண்டு வருஷம் லாக்டவுனில் தொலைஞ்சு போனேன். என்னோட ஜெட்டியே கிடச்சிருச்சு. இன்னும் சுயல் வாகர் அப்லோட் பண்ணுற அந்த புது வீடியோ கிடைக்கல. பம்மி கிரைடு, ஷீ கிரைடு, ப்ராங்க் அண்ட் பிரம்மி கோயிங்கிறாங்க, சர்ப்ரைஸ் அண்ட் பிரம்மி, பம்மி ரிவெஞ்ச் அண்ட் மீ, இவ்வளோ ஏன் சேலஞ்சஸ் வீடியோ கூட இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட புது வீடியோ மட்டும் இல்லைன்றான். கடல்லே இல்லையா? போன வீடியோ ப்ராங்க்ஸஸ் ரோஸ்ட், அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இல்லைனா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறதுன்னு ஒரு ரீசன் இருக்கும். சரி வாங்க மக்களே, நம்ம சுகேல் ப்ரோ போட்ட புது வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்பட்ட ஒரு கண்டென்ட் நான் யோசிக்கவே இல்லை. நம்ம தலை வந்துட்டு யோசிக்காமல் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கா பம்மி. அது சரி, கண்டென்ட் இல்லாவே நம்ம சுகேல் ப்ரோ வந்து கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சே ஒரு வீடியோ போடுவோம். அப்படி இப்போ கண்டென்ட் வேற கிடச்சிச்சு சுகேல் ப்ரோவை கை கால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பெரிய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து தொலைச்சிருவா. எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுறப்போ ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி தொலைக்கிறது, அப்புறம் ஒரு ஃபோன் தொலைச்சது, இந்த மாதிரி உங்களை தொலைச்சிருக்கணும் ப்ரோ. பம்மி உங்களை தொலைச்சிருந்தா பம்மி நிஜமான ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்காரு நம்ம சுகல் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க பண்ணலை, ப்ராங்க் பண்ணுறாருங்க. ஒரு வாட்டி ப்ராங்க் பண்ணலாம், ரெண்டு வாட்டி ப்ராங்க் பண்ணலாம், ஏன் 3 வாட்டிக்கு ஒரு ப்ராங்க் பண்ணலாம், 1000 வாட்டி எங்கே ப்ராங்க் பண்ணுறது. இவர் பண்ணுற ப்ராங்கோட டைட்டிலெல்லாம் நான் மூச்சு விடாமல் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கேளுங்களேன். எவ்வளோ வாட்டிங்க ப்ராங்க் பண்ணுறது? 23 வாட்டி. இவரோட நார்மல் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ப்ராங்க் தான் இருக்கும். பட் என்ன, அவங்க ப்ராங்க் பிளேலிஸ்டில் வந்து ஆட் பண்ணல. நான் மட்டும் பம்மியாக இருந்தேன், சுகல் ப்ரோவை குனியை வச்சு குத்துவேன். உமா குத்தா ப்ராங்க் பண்ணுற நீ ப்ராங்க் அப்படின்னு. ஒரு வாட்டி ப்ராங்க் பண்ணலாம், ரெண்டு வாட்டி ப்ராங்க் பண்ணலாம், 3வது வாட்டி உங்களை யாராச்சும் ப்ராங்க் பண்ண வந்தாவே உங்களுக்கே ஒரு டவுட்டு வரும், நீங்களே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க இது ப்ராங்காக தான் இருக்குன்னு. ஆனால் பம்மி ஒவ்வொரு வாட்டியும் ப்ராங்க் பண்ணும் போதும், என்னவோ புதுசாக அவங்க சுகல் ப்ரோ ப்ராங்க் பண்ண மாதிரியும் ஷாக் ரியாக்ஷன் தராங்க. நாங்களும் எதுவோ புதுசாக ப்ராங்க் வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்து நடிச்சிட்ருக்கோம். சுகல் ப்ரோ ப்ராங்க் பண்ணி பழகிட்டாரு, பம்மி வந்து ஒவ்வொரு டைமும் ஷாக் ஆகிற மாதிரி பழகிட்டாங்க, நாங்களும் புது வீடியோ வரும் நம்பியே பழகிட்டோம். புதுசா சொல்ற மாதிரி புதுசா சொல்றீங்க. அது சரி, இந்த வீடியோவும் புது வீடியோ தானே. இவ்வளோ கேர்லெஸ், உங்கள் வீட்டில் யாரும் அப்படி பண்ணாங்க அப்படின்னா தயவுசெய்து இதெல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செயின் பிராங்கெல்லாம் வச்சு வீட்டில் பண்ணால் எங்கள் அம்மா என்ன தொடப்பு கட்ட அலி அடிக்கும், அப்புறம் சோத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்து கை. இன்னொரு கேமரா இருக்கு, இன்னொரு கேமரா இருக்கு. ஓகேவா?
ஆப்பிள் ஐஃபோனு, கேமிங் சேரு, ஐ கான்ஃபிகரேஷன் பிசி, கோப்ரோ கேமரா, கெனான் கேமரா, சோனி கேமரா, இதோ ரீசெண்டாக இப்போ வேறு ஒரு கார் எடுத்துருக்கீங்க. கபூர் சேனல்ஸ் எல்லாம் வாழ்கிறீங்க, நல்லா காசு சம்பாரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. கேட்டால் கபூர் சேனல்ஸ் தான் ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த சேனல்ஸு, ரொம்ப பாவாங்கன்றது. ஏன்டா அப்போ எங்களெல்லாம் பார்த்தா என்ன பணக்கார சேனல் மாதிரியே இருக்குது. 124 வீடியோ போட்டிருப்போம்டா, இன்னும் ஒரு 1K சப்ஸ்கிரைபரும் வரல. இன்ன வரையும் நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையான பாவம் யாருன்னா என்ன மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் தான்டா. இதுக்கப்புறம் இவங்க வீடியோ பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா தொண்ணு பேசிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டா வீடியோ வந்து 23 நிமிஷம், கரெக்டா 20 நிமிஷத்துல இருந்து இது பிராங்க்னு சொல்றாங்க. அதுதானடா, அதேதான் எல்லாம் பிராங்க் இப்படிதான் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ராம் வித் ஜானு. சரி போ ராம், ரொம்ப ரிஸ்க். 2 மினிட்ஸ் உன் கையை பிடிச்சிட்டு போயிடுறேன். ரா, இவங்களோட உண்மையான நேம் வந்து ராம் வித் ஜானு இல்லைங்க, ராம் என்கிற பாலாஜி, ஜானு என்கிற கீர்த்திகா. இதான் உண்மையான நேம் நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சுகல் ப்ரோவோட வீடியோ நான் ஒரு பரவாயில்லைங்க, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். ஏன் ஒவ்வொரு வீடியோ நல்லா இருக்கும், ஃபுல்லா ஒரு பார்க்கலாம். பட் இவங்களோட வீடியோ 1 நிமிஷம் கூட பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு கிரிஞ்சி. அப்படி யாராச்சும் உங்களோட வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கூகுள் பேல வந்து 1000 ரூபாய் சென்ட் பண்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினா கூகுள் பேல 1000 ரூபாய் சென்ட் பண்ணா ரிட்டர்ன் வீடியோ வந்துடும். ஆல்ரெடி உங்களை நான் ரோஸ்ட் பண்ணி 2 வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த ரோஸ்ட் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பாருங்க. நான் ஏன் உங்கள் வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க ஒரு கப்புள்ஸ் பிளாகர், அதாவது அவங்க ஒரு கப்புள்ஸ் அண்ட் லவ்வர்ஸ். ஸோ நான் ஒரு சிங்கிள், எனக்கும் இவங்க வீடியோவும் சுத்தமாக சிங்கே ஆகலை. இவங்களோட வீடியோ யாரா மோஸ்ட்டாக பார்ப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நியூலி மேரீடு, அப்புறம் மேரேஜ் ஆனவங்க, கப்புள்ஸ், ஒன் சைட் லவ்வர்ஸ், இவங்க தான் மோஸ்ட்டாக இவங்களோட வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. நான் ஒரு சிங்கிள், இவங்களோட வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலான்னு பார்த்தா ட்ரை பண்ணால் பார்க்கவே முடியலங்க. எம்மா ஃபுல்லாக கிரிஞ்சாவே இருக்குது, கண்டென்ட் இல்லை, ஸ்கிரிப்ட் இல்லை, காமெடி இல்லை, ஃபன் இல்லை, மாத்தா இது வீடியோவே இல்லை, அது ஒரு வீடியோவே இல்லைங்க. இந்த கப்புள்ஸ் சேனல்கிட்ட என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தான் நியூயார்க் கல்யாணம் பண்ணினோம், நியூ மேரேஜ் கப்பல் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், வீட்டில் அக்செப்ட் பண்ணலாம், எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, பணம் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒரு லவ் ஸ்டோரியை வந்து எமோஷனலாக பேசி அப்லோட் பண்ணுவாங்க. இதை பார்க்குற நியூ மேரேடு கப்புள்ஸு, மேரேஜ் ஆனவங்க, ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க, என்னமோ ராம் சார் படம் பார்க்குற மாதிரி அழுதுட்டு அப்படியே பார்க்க வேண்டியது, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது. யார் தாங்க லவ் பண்ணல, யாருக்கு தான் லவ் ஃபெயிலியரும் ஆகலை, யார் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க? எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே 1008 கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே பணம் கஷ்டன்றது எல்லாருக்குமே இருக்குது. நான் கூட என்னோடய கஷ்டத்தை எவ்வளோ வாட்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லியிருப்பேன், பட் யாரும் கண்டுக்கலுங்க, எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இதே ஒரு பையன் இந்த கஷ்டத்தை சொன்னேன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதே ஒரு கப்புள் சேனலில் இல்லை எந்த சேனல் தானும் சரி, ஒரு பொண்ணு மட்டும் சொன்னதுன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கிளம்ப வேண்டியது. எனக்கா இதெல்லாம் கப்புள் சேனல்ஸ்க்கு வந்தால் ரத்தம், என்ன மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர் சேனல்ஸ்க்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்த கப்புள் சேனல்ஸ்கிட்ட அகெயின் என்ன பிரச்சனைனா, இவங்ககிட்ட கண்டென்ட் இருக்காது, ஸ்கிரிப்ட் இருக்காது, காமெடி இருக்காது, ஃபன் இருக்காது, இவங்க வீடியோவில் ஒன்லி கிரிஞ்சு மட்டும்தான் இருக்கும். இவங்க ஒரு கப்புள் சேனல்ஸ், இவங்க ஒரு பாவம் அப்படின்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காகவே இவனோட சப்ஸ்கிரைபர் வந்து இவங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. இவங்களோட வீடியோ டியூரேஷனாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸ் இருக்கும். ஏன்டா அவ்வளோ பெருசாக இருக்குன்னா, அப்போ தாங்க அட்வர்டைஸ்மெண்ட் வரும், யூடியூப்பில் அவ்வளோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, அந்த அட்வைஸ் மூலமாக இவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க. இவங்களோட வீடியோ 25 நிமிஷம் இருக்கணும் அப்படின்ட்டு வேணுங்கிறதுக்காகவே 25 நிமிஷம் வந்து வீடியோ எடுப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களோட ஃபன்னு மற்றவங்க ரசிக்கிறான்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், அண்டு காசு சம்பாதிக்கணும், அந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்காகவே 25 நிமிஷம் வந்து அதுக்கு மேலே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் ஒரு ட்ரோல் சேனல் கூட எடுத்துக்கோங்க, என்னோட சேனல் கூட எடுத்துக்கோங்க, என்னோட சேனலில் 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஏன் 1-2 வீடியோ தான், 10 மினிட்ஸ் தாண்டும், டிவி எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரோல் சேனல் கூட எடுத்துக்கோங்க, கோவிந்த் டாச் எடுத்துக்கோங்க, அவரோட வீடியோலாம் 8 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் இருக்கும். ஏன் ஒன்று 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இருக்கும், அந்த 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் அவர் வந்து வேறு லெவலில் சிரிப்பு வரப்பார், எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. மிஸ்டர் பிஸ்ட் ஒரு சேனல் இருக்குது, 67 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல், அவரும் வந்து சேலஞ்சஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவார். 48 hours சாவு பெட்டியிலிருந்து அவர் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பார், அந்த வீடியோ டியூரேஷன் இல்லைன்னா 12 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான். 48 hours அவர் வந்து ட்ரிம் பண்ணி எவ்வளோ நல்லா எடிட் பண்ண முடியும் அவ்வளோ எடிட் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக 12 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் வந்து அவர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பார். இதே இந்த கண்டென்ட்டை நம்ம ஊர் கபுள் சேனல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 48 hoursமே இவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 48 hours எவ்வளோ நேரம், அவ்வளோ ஆட் போடுவாங்க, அவ்வளோ காசு சம்பாதிப்பாங்க, அதுதான் இவங்களுக்கு வேணும். இவங்களுக்கு இவங்களோட வீடியோ பார்த்து எல்லாருமே சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும் இல்லை,
நிறைய நேரம் போடணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய ஆட் வரணும், அவ்வளோதான். கபுல் சேனல்ஸ் பொறுத்த வரையும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா காசு சம்பாரிச்சோமா போயிட்டே இருப்பாங்க, கண்டென்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே தர மாட்டாங்க. உங்களோட இந்த கபுல் சேனல்ஸ் வச்சுட்டு இருக்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களோட அன்பு தம்பி ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். உங்கள் மனசாச்சு தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் போடுற வீடியோ 20-25 minutes இருக்குது, அந்த வீடியோ கண்டென்ட் நல்லா இல்லை, நல்லா பேசலை, ஸ்கிரிப்ட் இல்லை, அது கிரிஞ்சாதான் இருக்குன்னு தெரிஞ்சும் வேண்டிட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, கரெக்டு தானே? ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஏன் எல்லாரும் ஏமாத்துறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி, டான்ஸ் ஆடுறது ஒரு வீடியோ, ஷாப்பிங் போடுறது ஒரு வீடியோ, ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு வீடியோ, இதெல்லாம் கண்டென்ட்டாங்க. இதெல்லாம் எப்படிங்க மனசாச்சே இல்லாமல் அப்லோட் பண்ணுறீங்க? 1.2 million வந்து வியூஸ் ஆர் வருது, ஏன்னா இவங்க கப்புள்ஸ்ன்றதுக்கே. தமிழ்நாட்டில் 7 crore பேர் இருக்காங்க, ஏன் சவுத் இந்தியாவில் நிறைய கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதில் நிறைய பேர் கம்மிட்டாங்க கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்ன மாதிரி சிங்கிள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கம்மிட்டாச்சும் 1.2 million வியூஸ் அவங்களுக்கு தரும்போது சிங்கிள்ஸ் கண்டிப்பாக என்ன மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. டேய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, எனக்கு உங்களை நம்பி தான் சவாலெல்லாம் விடுறேன், அம்பன் விட்டு போடாதீங்கடா, கொஞ்சம் வேறு மேட்ச் பண்ணுங்கடா. கபுல் சேனல்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அகேன் மிஸ்டேக். கபுல் சேனல்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அகேன் மிஸ்டேக் என்னன்னா பிராங்க். பிராங்க் வந்து தமிழ்நாட்டில் இல்லீகல். அதுவும் இவங்க எந்த மாதிரி கண்டென்ட் வச்சு பிராங்க் பண்ணுறாங்கன்னா நீங்களே பாருங்களா. வாட்சிங் மான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒய்ஃப், இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாங்க, இதெல்லாம் ஒரு பிராங்கா? இந்த பிராங்கெல்லாம் பார்த்து குழந்தைங்க பார்த்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? அவங்களாம் அவங்களோட பேரண்ட்ஸ் முடி இந்த பிராங்கை ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நீங்களே சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி, உங்களோட தம்பியை நான் என்ன கேட்குறேன்னா 1 million சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு சின்ன சேனல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே, உங்களை பார்த்து தான் நாங்களும் வளரணும். ஸோ நீங்களே இந்த அளவு கண்டென்ட் இல்லாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் வீடியோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும், இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும், வெறுப்பு தாங்க வரும். நான் போகிற கண்டென்ட் விட நீங்கள் போகிற கண்டென்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னையே விடுங்க, நார்த் சைட்லேருந்து ஒரு யூடியூபர் வந்து உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்னடா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, கிஞ்சியாக இருக்கேடா அப்படின்ட்டு அவங்க கலாச்சிட்டு போயிட்டே தாங்க இருப்பாங்க. உங்கள் நல்லதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்ன கண்டென்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோ பண்ணுங்கள். கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் உங்கள் வீடியோ பார்க்கணும்னு இல்லை, என்ன மாதிரி சிங்கிள்ஸும் உங்கள் வீடியோ பார்த்து இன்னும் உங்களுக்கு வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், உங்கள் லைஃப்பில் டெவலப் ஆக இன்னும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். நான் சொன்னது கரெக்டாக இல்லையா? கரெக்டாக தானே? ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தாங்க. ப்ராங்க் பண்ணுறேன்னு பேரில் இன்டீசெண்டாக ப்ராங்க் பண்ணாதீங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கூட பிறந்த தம்பியான அவனை சொல்கிறது என்னென்னா, விளாக் பண்ணும்போது தயவுசெய்து ப்ளீஸ் ஷால் போட்டு விளாக் பண்ணுங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ ஷால் போட்டு விளாக் பண்ணுங்கள், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட எண்டுக்கு வருது. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள், நிறைய ட்ரோல் வீடியோஸ், ரோஸ்ட் வீடியோஸ் அண்டு இது மட்டும் இல்லாமல் ஃபுட் சேலஞ்சஸும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான ஃபுட் சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா ஃபுட் சேனல்ஸ் வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். என்ன மாதிரி ஒரு பிகினர் யூடியூபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் தமிழ்மணி, பாய்.